பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களோடு இணைந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. சில இடைவேளைகளுக்கு பிறகு இந்த நாளிலே உங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காய் நன்றி. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 144 சங்கீதம் 14 வசனம். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. அருமையான தேவனுடைய சினமே, தேவனுடைய வார்த்தை சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், நம்முடைய எல்கைகளில சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஒருவேளை இதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சத்ருக்களுடைய கிரியைகள், ஹல்லேலூயா, எதிரான கிரியைகள், எதிரான ஆயுதங்கள், ஹல்லேலூயா, செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்கைகளில் இனிமேல் சத்துரு உட்புக முடியாது, குடியோடி போகுதலும் இராது என்று ஆண்டவருடைய வார்த்தை. ஏனென்றால் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களை பார்த்து கடந்து வருகிறது. ஒருவேளை மனிதர்கள் எனக்கு எதிராக எழும்புகிறார்கள், பல சத்ருவின் கிரியைகள் எனக்கு எதிராக எழும்புகிறது, என்னால் முன்னேற முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சத்ரு இன்னி உன்னுடைய எல்கைகளில உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. என் தேவன் உங்களுடைய எல்கைகளில சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை பாதுகாத்து பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை சமாதானத்தின் பாதையில அவருடைய வாக்குத்தத்தம் உங்களை நடத்தும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.